ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பு குடும்பங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். இது எழுப்புதலின் காலம். நம் குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு அருமையான வேளை. ஆண்டவர் குடும்பங்களை நேசிக்கிறவர். அட நாசரேத் ஊரிலே குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்த தெய்வம், குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராகவே அவர் நமத்தில் உலாவிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ள தெய்வமாயிருக்கின்றார். வேதம் சொல்கிறது, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக கெம்பீரமாய் பாடுங்கள். நாம் பூமியின் குடிகளாக, குடும்பமாக நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கெம்பீரமாய் பாடி அவரை துதிக்கும் பொழுது அந்த மகிமையின் தேவன் நம் மத்தியிலே இறங்கி வருகிற தேவனாயிருக்கின்றார். இன்றைக்கு நாம் ஆண்டவரை குடும்பமாக நம் எல்லாரும் இணைந்து தேவனை துதித்து பாடுவோமா? நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல், எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைக்காக என்ற பாடலை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் குடும்பமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடப்பட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். எஸ், துதி செய்வாடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. இன்று தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பே நீ பதறாதே. கண்மணியை போல உன்னை காக்கின்ற தேவன் உன்னை மூடி மறைத்துக் கொள்வார். நீங்க கவலையே படாதங்க. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தானை போன்ற பிரச்சனைகள் புரண்டு வருகிறதோ, எண்ணற்ற பாரங்களுடைய வாழ்க்கையில குடும்பங்களில உன்னை நெருக்குகிறதோ, எலியாவின் தேவன் எங்கே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாயே, நீ உதவி செய்வதற்கு ஆண்டவர் அவளோடு கடந்து வருகின்றார். அமேன். புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கு எதிராக எத்தனை ஆயுதங்கள் வாய்த்தாலும் உன்னை அழைத்த ஆண்டவர் ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நீதியை செய்கிற தேவன். நம்பிக்கையோடு குடும்பமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவதாசக்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவதாசக்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னடங்காத கிருபைகள் காய் இன்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய்.
ஹல்லேலூயா. ஆண்டவரை எண்ணி எண்ணி துதிப்பதற்கு ஏராளமான காரணம் இருக்குது. உனக்கு எதிராக எந்த ஆயுதங்களும் வாய்க்காது. உயோர்தானை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய குடும்பத்தோடு கூட இருக்கிற தெய்வம் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவார். தொடர்ந்து நம் ஆண்டவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? நம்ம ஒருவேளை நம்முடைய வாழ்வில் நம்ம ஒரு சிறிய கூட்டமாக இருக்கலாம், அற்பமாக எண்ணப்பட்ட ஜனங்களாக இருக்கலாம். நம்மை உண்டாக்கின ஆண்டவர், நம்மை படைத்த ஆண்டவர், நமக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய குடும்பத்துக்கு முன்பதாக அவர் சென்று கொண்டு இருக்கின்றார். ஆகவே நம்முடைய குடும்பத்தை எந்த காரியங்களும் சேதப்படுத்த முடியாது. தீங்கு ஒன்றும் உன்னை அணுகாது என்று சொல்லி நம்ம எல்லா உற்சாகத்தோடு என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் என் பட்சமாய் இருக்கிறபடியினால நான் ஒன்றுக்கும் கலவலைப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன் என்று சொல்லி எல்லாரும் பாடுவோமா? ஆண்டவரை துதித்து பாடுவோமா? யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, எஸ் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்க. ஆமென். யாக்கோப்பென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோப்பென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்த ஆண்டவர் கைவிடுவாரோ? உன்னை தெரிந்து கொண்டவர் விட்டுவிடுவாரோ? பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துவார், நம்முடைய குடும்பத்தை மகிமைப்படுத்துவார். நம்பிக்கையோடு பாடுவோம். அழைத்தவர் கைவிடுவாரோ இல்லை, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ இல்லை, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனன் ஒரு நாளும் ஆவதில்லை. சுகவே நம்முடைய குடும்பத்தை நீ தொடர்வதே கிடையாது. இனி சாத்தா நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஜெயிக்கவே முடியாது. நம்பிக்கையோடு பாடுவோமா? ஆவதில்லை இல்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனாவதில்லை இல்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சந்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சந்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். சொல்லுவோம், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே,
எதற்கும் பயந்து விடாதே. வியாதிகள் இனி ஒரு நாள் நம்முடைய குடும்பத்தை தொட போறதில்லை. உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் வியாதிகளுக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளையை வைக்க போறாரு. உன் ஆண்டுகள் இனி முடிந்து போவதில்லை. ஒரு ஜெய கிறிஸ்துவாய் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட போகிறார். வருவதில்லை இல்லை, வியாதிகள் தொடர்வதில்லை. வியாதிகள் வருவதில்லை, வியாதிகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீரு செய்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீரு செய்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சீரு போற்றியே ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. கவியில் நான் விழுந்தேன், அவரினோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். கேவியோ சுலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுவோம், சிங்க கேவியோ சுலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே காப்பவர், அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேவியோ சுலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவர். எவ்வளோ பெரிய சூளைகள் சூழ்ந்திருந்தாலும், நெருப்புகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடங்களில் இன்றைக்கி அப்படியே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, ஒரு சில நிமிடம் ஆண்டவரை துதித்து பாடப்போகின்றோம். ஆண்டவர் எவ்வளவு நல்ல தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த ஆண்டவர். ஒருவேளை தானியேலுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்த பொழுது சிங்க அவனை தூக்கி வீசின பொழுது ஒன்றும் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. உன்னுடைய குடும்பத்தை ஒருவரும் சேதப்படுத்த முடியாது. எந்த பிசாசும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக, இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக உன்னுடைய குடும்பம் கடந்து வரும் பொழுது எந்த சேதங்களும் ஆகாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுங்க. எல்லாருடைய பிரசன்னத்துக்குறாய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களுடைய குடும்பத்தை நிரப்புங்க. என் பிள்ளைகளை நிரப்புங்க. என்னுடைய கணவரை நிரப்புங்க. என் மனைவியை நிரப்புங்க. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரு வல்லமை நிறைந்தது. உங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். எல்லா விக்கினங்களுக்கும் உங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். ஒரு நிறைவான அனுபவத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நிறைவை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆண்டவரே, என்னுடைய பிரசன்னங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருவமானிரே, என் நண்பனானிரே,
என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருவமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே அம்மே, சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மன்னான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மன்னான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. சொல்லுவோம், என் தஞ்சமானீரே, அவர்தான் நம்முடைய தஞ்சம். ஆமென். என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. ஆமாண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தில் ஒரு குறையும் கிடையாது. ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய தஞ்சம். நம்ம குடும்பத்திற்கு யார் தஞ்சம் தெரியுமா? இயேசு ஒருவரே நம்முடைய குடும்பத்தின் தஞ்சம். அவர்தான் கோட்டையாய் இருக்கிறார், அவர்தான் நம்முடைய வாழ்வுக்கு கேடகமாய் இருக்கிறார், அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் பாதுகாவலர். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீர் போதும் அப்பா, என் குடும்பத்திற்கு நீர் போதும் ஆண்டவரே, நீர் என் குடும்பத்தின் தலைவராய் வாரோ, என் குடும்பத்தை எழுப்பும் ஆண்டவரே, எழுந்து கெட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னீரே, என் குடும்பத்தை எழுந்து கெட்டும்படியாய் ஆண்டவரே நீர் அபிஷேகம் அப்பா, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பெற்றோர் எல்லாரையும் அபிஷேகம் செய்யும் அப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, அப்படி எல்லாரும் ஒப்பு கொடுங்க. Thank you Lord, உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாரும் அப்படி அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். Thank you Jesus. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோம் மாலையிலோம் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலோம் மாலையிலோம் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை,
துதி ஆராதனை ஆராதனை சொல்வோம் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலோம் மாலையிலோம் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலோம் மாலையிலோம் ஆராதனை அப்பாவுக்கே ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலோம் மாலையிலோம் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலோம் மாலையிலோம் ஆராதனை அப்பாவுக்கே அவர் ஒருவருக்கு தான் நம் ஆராதனை செலுத்த முடியும். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தெய்வம். அவர் பரிசுத்தர். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இந்த உலகத்தில் அவரை போல பரிசுத்தர் ஒருவருமே கிடையாது. அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கேருப்பின் மத்தியில சேராப்பீன்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிற ஆண்டவர், அவரை போற்றி பாடிக்கொண்டிருக்கிற தேவ தூதர்கள் மத்தியில ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான பாடல ஆண்டவரே கருத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறோம். எங்கள் பரிசுத்தரே பரிசுத்தரே உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை என்று சொல்லி எல்லா இரண்டு கைகளையும் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம் குடும்பமாய் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை எல்லாரும் ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை எல்லாரும் ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை எழுக்குத்து விளக்கே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரை சொல்லுவோம் குத்து விளக்கே மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஆகவே ஆராதனை உமக்கு ஆமே எல்லார் ஆண்டவரை ஆராதிப்போம். ஒருவர் ஆராதனைக்கு பாத்திர ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆ
ஆண்டவரே ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவும் மேகாவும் ஆனவரே ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவும் மேகாவும் ஆனவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சொல்லுவோம் ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிஷ்டிக்கும் எஜமா நீரே சர்வ சிஷ்டியை காப்பவ நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றும் பணிந்து சொல்லுவோம் சர்வ சிஷ்டிக்கும் எஜமான் நீரே சர்வ சிஷ்டியை காப்பவ நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றோ பணிந்து தொழுவோம் ஆஹா லேலுயா எல்லாரும் பாடுங்க எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகாபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே மகாபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே
ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆமாண்டவரே, உடைய குடும்பத்திற்குள் நீர் இறங்கி வாரும்ப்பா. அன்று ஆண்டவரே, கேருபிகள் மத்தியில் இறங்கி வந்த ஆண்டவர், முட்செடியின் மத்தியில மோசேக்கு நீ இறங்கி தரிசனமான ஆண்டவர், சீனாய் மலை உச்சியில இறங்கி வந்த தேவ பிரசன்னம், கண்மலையின் வெடிப்பில இறங்கி வந்த ஆண்டவருடைய மகிமை உடைய குடும்பத்திற்குள்ளாய் இறங்கி வரட்டும் அப்பா. உடைய வெறுமையான வாழ்க்கையை ஆண்டவரே, பாலைவனமான உடைய வாழ்க்கையை ஆண்டவர், ஜீவனுள்ள வாழ்க்கையாக, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக, ஆண்டவர், ஜீவ தண்ணீர் பெருகெடுத்து ஓடுகிற ஒரு வாழ்க்கையாக நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான நாளில் உங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்ட சீடர்களின் மத்தியில இறங்கி வந்த ஆண்டவர், ஆண்டவர் மரணத்தை கண்டு பயந்து கலங்கி பூட்டின வீட்டுக்குள் இருந்த பொழுது இயேசு பூட்டின கதவை திறந்து வந்து, ஆண்டவரே உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே, பயப்படாதீர்கள் என்று சொன்னீரே, பயந்திருக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவரே நீர் இறங்கி வந்து அவர்களை தேற்றுவீராக, ஆறுதல் படுத்துவீராக, ஆண்டவரே கலக்கங்களை மாற்றுவீராக. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இறங்கி வரட்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தை தொடட்டும். ஆண்டவரே மாற்றங்களை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மேல் வீட்டு அறையில் இறங்கி வந்த தேவ வல்லமை எங்களுடைய குடும்பத்திற்குள்ளாய், எங்களுடைய அறை வாழ்க்கைக்குள்ளாய் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ரைட் நவ் ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரை நிரப்பினதற்கு நன்றி அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரே, இந்த அருமையான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் மேலும் இந்த பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கி வந்த அதே தேவ பிரசன்னம் இன்னைக்கு நம்முடைய வீட்டுக்குள் இறங்கி வந்திருக்கிறது. எத்தனை மகிமையான ஒரு காரணம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை படுத்துங்க, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Thank you Jesus, Hallelujah, Thank you Lord. தொடர்ந்து உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீபர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, மீ துதிக்கிற சோஸ்தரிக்கிறோம் அப்பா, சோஸ்தரிக்கிறங்க தாவே. இந்த அருமையான நேரத்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே என்னப்பா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அப்பா உடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறாங்களோப்பா, ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் நீர்தாமே தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்களுடைய காரியங்கள் ஜெயமாய் மாற, அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த நேரத்தை ஆண்டவரே நீர்தாமே ஆசீர்வைத்துக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர்தாமே ஒவ்வொரு குடும்பங்களும் மொக்குகுந்த குடும்பங்களாய், உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய், அநேகருக்கு உண்மையை வெளிப்படுத்துகிற குடும்பங்களாய் மாற்றியர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்திலே நீ சமாதானத்தை கொடுக்கிற தகப்பனாய் இருக்கிறீங்கப்பா, குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறீங்கப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களும் தொடப்பட போகிற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பிதாகவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே நேயர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் குடும்பங்களை அதிகமாய் நேசிக்கிறவர், அதே நேரத்தில் குடும்பங்கள் தலைத்தோங்க வேண்டுமென்று ஆண்டவர் ஆவலுள்ள தகப்பனாய் இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் மனுஷனையும் மனுஷியும் உண்டாக்கும் போது ஆண்டவருடைய ஆவலெல்லாம் எப்படி காணப்பட்டது என்றால், ஆதியாகமம் 1:27-28 பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்களை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணு பெண்ணுமாகவே அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிற ஆண்டவர், அவர்களெல்லாம் குடும்பமெல்லாம் பழுகி பெருக வேண்டும், ஆண்டவர் என்னுடைய ஆசீர்வாதத்தினால குடும்பங்களெல்லாம் நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஆவலாக காணப்பட்டது. ஆனால் பாருங்கள், ஒருவேளை ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்த தகப்பன் தான், அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லியிருந்தார், ஏதேன் தோட்டத்தில் அவங்களை கொண்டு வந்து நிறுத்தி சொல்லியிருந்தார், நடுவில் இருக்கிற மரத்தினுடைய கனியை புசிக்க வேண்டாம் என்று கூறினார். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி சாய்க்காதவங்களா காணப்பட்டதை பார்க்க முடிகிறது. சாத்தானுக்கு அடிமைப்பட்டு போனதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை ஆண்டவர் சொன்னார், நீங்க எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் இந்த ஏவாள்
பிசாசுக்கு அடிமையாய் போனதை பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலோ நாம் எல்லாவற்றின் மேல் ஆண்டவர் ஆளுகையை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 8:6-8 பார்க்க முடிகிறது, எல்லாவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழாக கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் இன்னும் எல்லாம் கீழ்ப்பட்ட மாதிரி இல்லை. இந்த நாளிலும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம். அநேக காரியங்களுக்கு இந்த நாட்களில் அடிமையாய் காணப்படுறதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த நாட்களில் அதிகமாய் மொபைல் போன்கள் அதிகமாய் அநேகரை ஆண்டு கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது, அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இதனால குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை குடும்பங்களை பார்க்க முடிகிறது. இந்த நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை ஏதேன் தோட்டத்தில் இருந்த நடுமரத்தின் மூலமாக பாவம் உலகத்திற்கு கடந்து வந்தது. அதே நேரத்தில் இயேசுவானவர் இந்த பாவத்தின் சாபத்திலிருந்து என்ற ஜனங்கள் மீட்கப்படணுமேங்கிற ஒரு தாகத்தோடு நடுமரமாகிய சிலுவை மரத்தில் நமக்காக தொங்கி பாவ மன்னிப்பின் மீட்பை நமக்காக சுதந்திரித்து வைத்திருக்கிறாரே, அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? அந்த நாட்களில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம். ரட்சிப்பின் ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது, நம்முடைய குடும்பத்தில் கடந்து வரும்போது அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஏசாயா 12:3 பார்க்க முடிகிறது, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றில் இருந்து மகிழ்ச்சியாய் புறப்பட்டு போங்க, மகிழ்ச்சியாய் தண்ணீரை மொண்டு கொள்ளுங்கள் கூறப்பட்டிருக்கதை பார்க்க முடிகிறது. ரட்சிப்பினால மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமே. ஒருவேளை சங்கீதக்காரனாகிய தாவீது பாவத்தில் விழுந்தவர், அப்பொழுது அவன் மிகவும் நறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்தார். ஆண்டவரே, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று கேட்டாரப்பா கேட்டாரே, உடனே ஆண்டவர் கொடுத்தாரே. இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம். ரட்சிக்கப்படும் போது ஆண்டவருக்குள்ளாய் இருக்கும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத மெய்யான சமாதானத்தை இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க ஆண்டவர் ஆவலுள்ள ஆண்டவராக இருக்கிறார. இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட குடும்பங்களாக காணப்படுறீங்களா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நீதிமான் வீட்டில் உண்டுன்னு கூறப்பட்டிருக்கதே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டிருக்கீங்களா? இந்த நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவருடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது எவ்வளவு ஒரு மகிமையான அனுபவம், குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டவங்களாக காணப்படும் போது எவ்வளவு மகிமையான அனுபவம். ஒருவேளை லூக்கா 19:10 நம்ம பார்க்க முடிகிறது, சகேயு அநேக அநியாயங்கள் செய்தவர் தான், ஆனாலும் சகேயுடைய ஆசை, நான் எப்படியாவது ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று காட்டத்தி மரத்தின் மேலே ஏறுகிறத பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அவருடைய உள்ளத்தினுடைய அந்த அங்கலாய்ப்பை ஆண்டவர் பார்க்கிறாரு. உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்குது? அவர் நறுங்குண்ட இருதயத்தோடு கடந்து வந்திருப்பார். என்னுடைய பாவங்கள்லாம் நீக்கப்படணும்னு கடந்து வந்திருப்பார். அதனால் நான் ஆண்டவர் சொல்லும்போது, சகவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும், நான் உன் வீட்டில் தங்கணும்ன்ட்டு சொன்ன உடனே அவன் உடனே சந்தோஷத்தோட அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனானா? சொல்கிற சொ அந்த வழியில் போகும்போது என்ன சொல்கிறாரு, நான் யார் இடத்துலாவது அநியாயமாக வாங்கின துண்டானால் நாளை தனியாக உங்களுக்கு திரும்பி கொடுக்குறேன். எவ்வளவு மனஸ்தாவப்படுறத பார்க்க முடிகிறது. பாவத்தை செய்தவர் தான், ஆனாலும் ஆண்டவுடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுறத பார்க்க முடிகிறது. எவ்வளோ பெரிய சந்தோஷம் கடந்து வந்தது. ஒருவேளை லூக்கா 19:7 பார்க்க முடிகிறது, ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இவன் பாவியாக இருக்கிற மனுஷனே இவன்டே வீட்டுக்கு போகிறாரே, இவன்டே வீட்டுக்கு போகிறாரே அப்படின்னு உருமுறுக்கிறாங்க. அப்போ எந்த ஜனமாவது அந்த சகையுடைய வீட்டுக்கு கடந்து போயிருப்பாங்களா? இப்போ ஆண்டவர் போகும்போது எல்லாரும் உருமுறுக்கிறாங்க. அப்போ எந்த ஜனமாவது, ஐயோ இவன் பாவியான மனுஷே, இவன் வீட்டு பக்கம் நம்மை தலை எடுத்து வைக்கக்கூடாது, காலை எடுத்து வைக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்களே. பாருங்க, இந்த நாட்களிலும் நீங்களும் ஒடுக்கப்பட்டவங்களாக காணப்படுறீங்களா? என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னுடைய குடும்பத்தின் மேலே கருணையாக இருக்க யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கீங்களா? இன்று ஆண்டவர் நம்முடைய வீட்டில் தங்க விரும்புகிறாரு. ஒருவேளை ஏதேன் தோட்டத்தில் பாவம் வந்ததுனால ஆண்டவர் அவங்களோட சஞ்சரிப்பதை விட்டுவிட்டு அவங்கள ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். ஏதேன் தோட்டத்தின் அனுபவங்கிறது ஆண்டவரோடு உலாவுகிற அனுபவம், ஆண்டவரோடு உறவாடுகிற அனுபவம். இந்த உறவாடுகிற அனுபவத்தை, ஆண்டவரோடு உலாவுகிற அனுபவத்தை இந்த சகேயு பெற்றுக்கொண்டாரே. இவனும் ஆபிரகாமின் குமாரனான இருக்கிறானே. ஒருவேளை பெரிய சொந்தத்துக்குள்ள பெரிய உறவுக்குள்ளே ஒரு வழியை ஆண்டவர் ஒன்று பண்ணி கொடுத்தாரே. ஒருவேளை ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களா, சகேவை ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருந்தாங்க, ஆனால் பெரிய உறவு. ஒருவேளை கலாத்தியர் 3:10 நான் பார்க்க முடிகிறது, விசுவாச மார்க்கத்தால் ஆபிரகாமுடைய யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஆபிரகாமுடைய குமாரர்களாக இருப்பாங்கன்னு கூறப்பட்டிருக்கதை இந்த நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம்.
உங்களையும் பெரிய உறவுக்குள்ளாக, ஆண்டவருடைய உறவுக்குள்ளாக நீ என்னோடு கூட ஐக்கியமாயிரு. ஒருவேளை ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் அநேகம் பேரை தன்னோடு சஞ்சரிக்கும்படியாக வைத்து கொண்டதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் தன்னோடு வாழ்வாங்களான்னு எதிர்பார்த்தாரு, ஆனால் தோல்வியாக முடிந்தது. அடுத்ததாக ஆபிரகாமை பார்க்கிறார், ஆபிரகாம் ஆண்டவருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. ஆபிரகாமோடு ஆண்டவர் நடந்தார். அதே நேரத்தில் நோவா தேவனோடு சஞ்சரித்ததை பார்க்க முடிகிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்ததை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அநேகம் பேரை தெரிந்து கொண்டதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் நம்முடைய ஐக்கியத்தை விரும்புகிறார், நம்முடைய சிநேகத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவர் சிநேகிக்கிறது உண்மைதான், என்னை சிநேகிக்கிறவர்களே நானும் சிநேகிப்பேன் ஆண்டவர் சொல்றதை பார்க்க முடிகிறது. இந்த நாளிலோ நம்முடைய குடும்பத்தோடு ஐக்கியமாகும்படி ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறாரு. இயேசுவானவர் சகேயு வீட்டுக்கு கடந்து வந்தபோது சொல்கிறார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இந்த நாட்களிலும் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. இந்த நாளில் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும். ஒருவேளை எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் ஆண்டவர் எந்த பாவத்தையும் மன்னிக்க ஆண்டவர் போதுமான தகப்பனாக இருக்கிறாரு. இந்த நாளில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுவீங்களா, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னித்து தம்முடைய சொந்த மகனாய் தம்முடைய சொந்த மகளாய் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறாரு. இதனால உங்களுடைய குடும்பத்தில் பெரிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த காரியத்திற்கு நீங்கள் அடிமையாகாதீருங்க, ஆண்டவருக்கு மாத்திரம் அடிமையாக வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். ஒருவேள் மாறியால் சொன்னால் ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, நான் உமக்கு அடிமை என்று கூறினாரே, அதே போல நான் ஆண்டவரே நாங்கள் உமக்கு மாத்திரம் அடிமையப்பா, நாங்கள் வேறு எந்த காரியத்தில் அடிமையாக மாட்டோம், நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் போதுமானவர் என்று உறுதியாய் பற்றிக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன், குறைவுகளை நிறைவாக்குகிற தகப்பன். யோவான் 2 பார்க்க முடிகிறது, காணாமல் கலியாவுடன் வீட்டில் இயேசுவும் அவருடைய சீசர்கள் அழைக்கப்பட்டாங்க, தாயாரும் அங்கு இருந்ததை பார்க்க முடிகிறது. அந்த அந்த திருமண வீட்டில் ஒருவேளை திராட்சரசம் குறைவுப்பட்ட சூழ்நிலையில், குறைவில்லா குறைவுப்பட்ட சூழ்நிலையில், அந்த ஒருவேளை குறைவாய் அந்த சூழ்நிலை நம்ம முடிந்திருந்திருந்தா, அந்த அந்த திருமணம் முடிந்திருந்தா பெரிய அவமானமாக இருந்திருக்கும். திருமணம் வீட்டாருக்கு, மன பெண்ணுக்கும் மன மகனுக்கும் பெரிய அவமானமாய் நிந்தையாய் முடிந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ததை பார்க்க முடிகிறது. இந்த நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை மரியால் அங்கே இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க, ஏசப்பட்ட பையே அவங்களுக்கு திராட்சரசம் இல்லை. ஒருவேளை ஆண்டவர் சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி ஏற்ற நேரத்தில் செய்கிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், மரியாதை போல நாமும் குடும்ப வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவரிடத்துல சொல்ல அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நிறைய குடும்பங்களில் பார்க்க முடிகிறது, குறைவுங்கும் போது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குற்றம் சாட்டி கொள்றத பார்க்க முடிகிறது. ஒருவேளை ராகேல் குழந்தை பெறாததை கண்டு யாக்கோப்பின் இடத்துல எனக்கு குழந்தை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று யாக்கோப்போட சண்டை போட்டதை பார்க்க முடிகிறது. இதனால வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற முடிஞ்சிச்சா, இல்லவே இல்லையே. ஆண்டவர் நினைத்தருளும் போது மாத்திரம்தானே குழந்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதீர்கள். ஒருவேளை ஈசாக் ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் ரெபேக்காள் குழந்தை இல்லாத மலடியாய் காணப்பட்டாள். அப்பொழுது ஈசாக்கு ஜோமணினா ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஒருவருக்காக ஒருவர் பாரத்தோடு செபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை கணவனாக இருக்கு ஒரு குறையா, ஒரு சுகவீனமா, மனைவி அதிகமாய் ஊக்கத்தோடு செபிக்கணும், குடும்பமாய் செபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. நம் அநேக நேரம் ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடுவதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கும் போது பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்று மரியாள் சொன்னாலே, அதே போல ஆண்டவர் என்ன சொல்றாரு, வேதவசனத்தை தியானிப்போம். ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நமக்கு ஏற்ற வேத வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறாரு. நான் உனக்கு போதிப்பேன் சொன்னாரே, இந்த நாட்களில் குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் போதிக்க வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறாரு. ஏற்ற நேரத்தில் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறாரு. அதனால் ஆண்டவரை விடாப்பிடியாய் பற்றி கொள்வோமா. ஒருவேளை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை ருசி இல்லாத ஒன்றை ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றினார், மனமில்லாத ஒன்றை மனம் நிறைந்த திராட்சரசமாய் மாற்றினதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை கலர்லெஸ் தண்ணீரை
கலர்ஃபுல்லான திராட்சரசமாக மாற்றினாரு. இந்த நாட்களிலும் எங்களுடைய வாழ்க்கை ருசி இல்லாத வாழ்க்கையாய், கசப்பு நிறைந்த வாழ்க்கையாய், ஒரு மனம் இல்லாத வாழ்க்கையாய் காணப்படுகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? இந்த நாட்களிலும் உங்களை மனம் வீசும்படியாக, உங்களை ருசியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அதனால் ஆண்டவுடைய சன்னிதானத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். குடும்பமாய் ஆண்டவுடைய சன்னிதானத்தில் கடந்து வரும்போது நிச்சயமாக நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை 2 ராஜாக்கள் 4:4 பார்க்க முடிகிறது. ஒருவேளை ஒருவேளை தீர்க்கதரிசியின் புத்திர ஒருவர் இறந்து விட்டார், அவருடைய மனைவியுடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. கடன்காரர்கள் வந்து தொந்தரவு செய்கிறத பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் எலிசா சொன்னதின்படியாக செயலாற்றுகிறத பார்க்க முடிகிறது. ஒருவேளை எண்ணெய் கொஞ்சம் தான் இருந்தது, ஆனால் அநேக பாத்திரங்களை கொண்டு வர வைத்து வீட்டுக்குள்ளாக அரை வீட்டுக்குள்ளாக பூட்டி இருந்து செயல்படுறத பார்க்க முடிகிறது. ஒருவேளை வீட்டை பூட்டின்னு செயல்படுறது என்பது ஒரு ஜெபத்திற்கு அடையாளம். குடும்பமாய் ஜெபித்து செயல்பட்டதுனால நிறைவான கிருபைகளை பெற்றுக்கொண்டாங்க. இந்த நாட்களில் கடன் பிரச்சனையோடு போராட குடும்பமாய் ஜெபிங்க. ஆண்டவரை விட்டால் வேற வழி இல்லை. எந்த விதத்திலும் உங்களுடைய சுய பலத்தை கொண்டோ, சுய அனுபவத்தை கொண்டோ, எந்த பணம், எந்த விதமான காரியத்தை கொண்டோ எதையும் சாதிக்க முடியாது. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. ஆண்டவருடைய பாதத்தில் குடும்பமாய் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவர் போதுமான தகப்பனாய் இருக்கிறாரு. இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற தகப்பன் உங்கள் மத்தியில் இருக்கிறாரு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாரு. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சொல்லுவீங்களா, பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். அதே நேரத்தில் குடும்பத்தில் அற்புதத்தை செய்கிற தகப்பனாய் இருக்கிறாரு. ஒரு வளமறியால் மார்த்தாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடிகிறது. லூக்கா 10 அதிகாரத்தில் பார்க்கிறோம். யோவான் 11:12 நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு வளமறியாளுடைய வாழ்க்கையை பார்க்க முடிகிறது. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் வர்றாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற மகளாக காணப்பட்டதை பார்க்க முடிகிறது. ஒரு வள மார்த்தாள் பலவித காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலந்து கொண்டிருந்தா. ஒரு வள குடும்பம் சொல்லும்போது அநேக கவலைகள் நிறைந்த இடம், அநேக பாரங்கள் உண்டு. ஆனா ஒருத்தி ஆண்டவுடைய பாதத்துல வச்சிட்டா, ஒருத்தி என்ன செஞ்சா, கவலைப்பட்டு கொண்டிருந்ததை பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலும் கவலைப்பட்டு ஒடுங்கி கொண்டிருக்குமா, அல்லது ஆண்டவுடைய பாதத்தில் வைத்து விட்டு என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு காணப்படுகிறோமாங்கிறத அந்த நாட்களில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவுடைய பாதத்திலே இருந்து கற்றுக்கொண்டவள் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. ஒரு வள்ளலாசரு மறித்து போன சூழ்நிலை பார்க்க முடிகிறது. இந்த மறித்து போன சூழ்நிலையில் இப்போ மரியாளுடைய நிலையை பார்க்கும்போது பாதத்திலே விழுகிறத பார்க்க முடிகிறது. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலேயே காணப்படுறத பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஆண்டவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொள்வோம். ஒரு வழிய வாழ்க்கை கப்பலை, அப்பா வாழ்க்கை கப்பலுடைய சுக்கானை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க, நான் உங்கள் பாதத்தை மாத்திரம் பிடித்து கொள்வேன். அப்பா நீங்கள் போதும், நீங்கள் எங்களை வழி நடத்த போதுமானவர் என்று உறுதியாய் பற்றி கொள்வோமா? ஒரு வேளை லாசரு மறித்த சூழ்நிலையில் ஆண்டவர் உடனே அற்புதத்தை செய்கிறத பார்க்க முடிகிறது. உடனே 4 நாட்களுக்கு மேலாகியும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு வேளை ஆண்டவர் நேசித்த குடும்பம் தானே, ஏன் ஆண்டவர் உடனே வரல, ஏன் உடனே அற்புதத்தை செய்யலன்னு நினைக்கலாம். இது பெரிய அற்புதமாக மாறிச்சே, ஒரு பெரிய அற்புதமாக மாறிச்சே. இந்த நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஐயோ நான் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவள் தானே, நேசிக்கிற குடும்பம் தானே, ஏன் இந்த போராட்டம் என்று கண்ணீர் வடிக்கலாம். இது பெரிய ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்த இருக்கிறது. பெரிய ஆண்டவரை இன்னும் அதிகமாய் வாழ்க்கையில ருசி பார்க்க இந்த காரியத்தை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஆகவே எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்குள்ளாய் பலப்பட நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவருடைய பாதத்தை தெரிந்து கொண்ட மரியாளை போல நாமும் முற்றிலுமாய் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை என சொல்லலாம், என்னுடைய பிள்ளைகளும் என்னதான் நல்ல காரியங்கள் சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேங்காங்களே என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு வள்ளலாசருடைய வாழ்க்கையை பார்க்க முடிகிறது. மறித்து அடக்கம் பண்ணப்பட்டவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஒரு நாத்தம் எடுத்த வாழ்க்கை. இதே போலது அந்த நாட்களிலும் அநேக வாலிபர் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவிக்குரிய வாழ்க்கையில நாற்றம் எடுத்த வாழ்க்கையாய், ஒரு அடங்காதவர்களாய் காணப்படுறதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவருடைய ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா என்ற ஒரு வார்த்தை அவனுடைய காதில் விழுந்து வெளியே வந்தானே. ஒருவேளை நம்ம எவ்வளவுதான் சொல்லி கொண்டிருக்கலாம், நான் இவ்வளவுதான் பல காரியங்களை அவங்களுக்கு புரியும்படியாக சொல்லி கொண்டிருக்கலாம், ஆனால் கேட்ட பாடில்லை, பெரியவர்கள் சொல்லியும் கேட்கல. ஆனால் ஆண்டவருடைய ஒரு வார்த்தை தொட முடியுமே.
சிறுபெண்ணே எழுந்திருன்னு சொன்னோன்ன, அந்த மரித்த 12 வயது நிரம்பி அந்த சிறுபெண் எழுந்திருந்தாலே, இந்த நாளிலும் உங்களுடைய வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் தட்டி எழுப்பாண்டவர் போதுமானவராய் இருக்கிறாரு. ஒரு மனம் வீசுகிற வாழ்க்கைக்கு நேராக நடத்த ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறாரு. உங்களுடைய பிள்ளைகளுக்காய் கவலைப்பட்டு ஒடுங்கிறது போதும். ஆண்டவருடைய பாதத்தில் சொல்லுங்க, ஆண்டவருடைய பாதத்தில் சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்படியாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறாரு. இந்த நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கோம். எப்படிப்பட்ட குடும்பத்தின் சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானவர். இன்னும் அதிகமாய் ஆண்டவரை உங்களுடைய குடும்பத்திலே ருசி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் குலாவிகிற தகப்பனாய் இருக்கிறாரு. அசூசியான எந்த காரியங்களும் குடும்பத்தில் காணப்படக்கூடாதே. நம்முடைய கூடாரம் பரிசுத்தமாய் காணப்படும் போது இந்த நாட்களில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்ப ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறாரே. ஆமோஸ் 9:12 வசனத்தின்படியாக எந்த நிலைமையில விழுந்து கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவரை உங்களை உயிர்ப்பித்து முந்தியிருந்த பழைய சந்தோஷத்திற்குள்ளாக கொண்டு போக ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறாரே. ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்வீங்களா? குடும்பமாய் ஆண்டவரை சேவிப்பீங்களா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்கிறவராயிருக்கிறாரு. கடைசியாக ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்தப்பட அழைக்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை குடும்பம் இந்த உண்மையில் சந்தோஷமாக இருக்கணும்னு ரொம்ப விரும்புகிறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் பரலோகத்திலும் குடும்பமாய் வாழும்படியான பெரிய பாக்கியத்தை கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறாரு. ஒருவேளை 40 நாள் மழை பெய்து உலகமெல்லாம் அழிக்கப்படும் போது நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கணும்னு ஆண்டவர் விரும்பினாரே. லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாக்கணும்னு விரும்பினாரே. ஒரு வளராகா பெண்ட வேசியோ அவனுடைய குடும்பத்தை அவளுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கணும்னு விரும்பினாரே. இந்த நாளிலும் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவுடைய சன்னிதானத்தில் காணப்படணுங்கிறது தான் ஆண்டவுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆட்டுக்குட்டி ஆண்டவுடைய கல்யாண விருந்து கலைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். லூக்கா 10:19 பார்க்க முடிகிறது. நாம் எல்லாரும் ஆண்டவுடைய சன்னிதானத்தில் குறையற்றவர்களாய் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கடைசி நாளில் நிற்கும்படியாக பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்க அவள் உள்ளவராய் இருக்கிறாரு. அதற்காய் நாம் தயார்பட ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமே ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, மித்துதிக்கிற சோஸ்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் குடும்பத்தை நேசிக்கிற தகப்பனாக இருக்கிறீங்கப்பா. குடும்பத்தில் உலாவுகிற தகப்பனாக இருக்கிறீங்கப்பா. எங்களுடைய வீடு உம்முடைய வீடாய் மாற வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் நீரே தலைவராக இருந்து சகல காரியத்தையும் முன்னின்று நடத்த நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்கப்பா. அதற்காக உண்மை நன்றியோ துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. எப்பொழுது உண்மையே பின்பற்ற உண்மையே சார்ந்து வள நீர் அருள் புரிய வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. சோஸ்திரம் அப்பா. இந்த கிராஸ் டிவியின் மூலமாக ஆண்டவரை செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்கு ஆமே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த கிராஸ் டிவியின் மூலமாக ஆண்டவர் யாரெல்லாம் உடைய சத்தியத்தை கேட்கிறாங்களப்பா, ஒவ்வொருடைய உள்ளங்களும் தொடப்படட்டும் அப்பா. ஒவ்வொருடைய இருதயங்களும் உடைய இருதயமாய் மாற்றப்படட்டும் அப்பா. சமாதானம் நிறைந்த குடும்பங்களாய், சந்தோஷம் நிறைந்த குடும்பங்களாய், ஆண்டவரை உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் காணப்பட நீர் அருள் புரிய வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. எப்படியா அதற்கு மேலாக எல்லாரையும் நித்திய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாய் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.